தன் பிரச்சனை குறித்து தான் கட்சியில் பேச முற்பட்ட போது அதை தீர்க்க ஒருவரும் முன்வரவில்லை என பாஜகவிலிருந்து நீக்கப்பட்ட காயத்ரி ரகுராம் தெரிவித்துள்ளார். மேலும் தன்னால் ஆணாதிக்க உலகில் அடிபணிந்து வாழ முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திருச்சி சூர்யா சிவா தனது அலுவலகத்திற்கு மாநில தலைவர் அண்ணாமலை அனுப்பியதாக வந்து தன்னிடம் ஆபாசமாக பேசினார், தன் உடை குறித்தும் உடல் அங்கங்கள் குறித்தும் பேசியிருந்தார் என்று பாஜக நிர்வாகி அலிஷா அப்துல்லா பரபரப்பு பேட்டி ஒன்றை அளித்திருந்தார். இதற்கு பதிலளித்து காயத்ரி ரகுராம் தனது ட்விட்டரில் கூறியிருப்பதாவது, அண்ணாமலையின் வார்ரூம் தாக்குதல்காரர்களின் வியூகம் பெண்கள் குறித்து அவதூறுகளை பரப்புவதே ஆகும். அலிசா அப்துல்லா பொதுவெளியில் தனக்கு நேர்ந்த பிரச்சனைகள் குறித்து பேசுகிறார் என்றால் அது ஏன் எனக்கு மறுக்கப்படுகிறது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். துபாய் ஹோட்டலில் 150 பேர் முன்னிலையில் அண்ணாமலை என்னை பற்றி அவதூறாக பேசியிருந்தார். அவர் தற்போது ஐயப்ப மாலை போட்டுள்ளதால் அது குறித்த உண்மையை சொல்ல வேண்டும். அவர் பொய் சொல்ல மாட்டார். எந்த பெண்ணையும் அவமதிக்கும் செயல்களை நான் அனுமதிக்க மாட்டேன். அலிசாவை கட்சி அலுவலகத்திலேயே பேட்டி அளிக்க வைத்துள்ளீர்கள் என்று சொல்லியிருக்கிறார் காயத்ரி ரகுராம். இதே சம உரிமையை எனக்கு ஏன் தரவில்லை என காயத்ரி ரகுராம் கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறார். காயத்ரி ரகுராமின் இந்த ட்வீட்டிற்கு நெட்டிசன் ஒருவர், மேடம் உங்களிடம் நம்பிக்கை இழந்து விட்டார்கள், பாஜக நிர்வாகி எச் ராதாவின் நேர்காணலை போய் பாருங்கள், கட்சிக்குள் இருக்கும் பிரச்சனைகளை ஒருபோதும் பொதுவெளியில் பேசக்கூடாது, அதை நீங்கள் செய்துள்ளீர்கள் என்றால் உங்கள் நோக்கம் தெள்ள தெளிவாக தெரிகிறது, இனியும் உங்களை நம்ப தயாராக இல்லை என குறிப்பிட்டிருந்தார். இந்த ட்வீட்டிற்கு காயத்ரி ரகுராமும் பதிலளித்திருக்கிறார். அவர் கூறியிருப்பதாவது, இது பாஜகவின் உட்கட்சி விவகாரம் என்றால் என் புகாருக்கு ஏன் விசாரணை நடத்தப்படவில்லை? புகார் கூறியவுடனேயே என் பிரச்சனைக்கு உள்ளுக்குள்ளேயே தீர்வு காணப்பட்டிருக்க முடியும், ஆனால் யாரும் முன்வரவில்லை. தான் மட்டுமே விசாரணைக்கு தயாராக இருந்தேன் என்றும் தான் அவமானப்படுத்தப்படுவதையும் குறிவைக்கப்படுவதையும் எந்த பெண்ணும் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார், ஆணாதிக்க உலகத்திற்கு தான் அழிப்பணிய மாட்டேன் என பதிலளித்திருக்கிறார். ஒரு பெண் தான் சந்திக்கும் பிரச்சனை குறித்து பேசும்போது அவரை அமைதியாக இருக்க சொல்கிறார்கள். இந்து தர்மத்தை பின்பற்றும் மக்கள் தர்மத்தின் மீது நம்பிக்கை வைக்கட்டும், நீதியின் பக்கம் நீங்கள் நின்றிருந்தால் நல்லது, வாழாவிட்டாலும் பரவாயில்லை, மற்றவர்களை வாழ விடுங்கள், இப்போது வரை தான் எந்த விசாரணைக்கும் தயாராக உள்ளேன் என காயத்ரி ரகுராம் தெரிவித்திருக்கிறார். காயத்ரி ரகுராம் தொடர்ந்து அண்ணாமலைக்கு எதிராகவும் திருச்சி சூர்யாவுக்கு எதிராகவும் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். இவர் கூறும் கருத்துக்களுக்கு நெட்டிசன்கள் பல்வேறு கேள்விகளையும் எழுப்பி வருகின்றனர். இதற்கும் அவர் பதிலளித்து வருகிறார்.